ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். கடவுள் படைப்பில் எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சிலர் அவங்களுடைய எக்ஸ்ட்ராஆர்டினரியான திறமைகளை பயன்படுத்தி ரொம்பவே தனித்துவமாக தெரிகிறாங்க. சில பேர் குறைபாடுகள்னால வித்தியாசமாக தெரிகிறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். படத்தில் மட்டுமே நம்ம பார்த்துருக்கிற ஸ்பைடர்மேன் ரியல் லைஃப்லேயும் இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்களேன், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறவர் ஒரு ரியல் லைஃப் ஸ்பைடர்மேன் சொல்லலாம். ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த மவுண்டெயினில் எப்படி அவர் ஏறுறாருன்னு பாருங்களேன். ஆனால் ஸ்பைடர்மேனை விட இவருக்கு டேலண்ட் அதிகம்தான். ஸ்பைடர்மேன் கூட கையை வச்சு ஊனி தான் நடந்து போவார். ஆனால் இவரை பாருங்களேன், கையை வச்சு பிடிக்காமே நடந்து போகிறாரு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மனுஷங்களுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி திறமை இருக்குன்னு நாங்கள் சொல்லணும். ஃப்ளைட்டை ஒருத்தர் கயிறு கட்டி இழுக்கிறாரு பாருங்கள். அதே மாதிரி ட்ரெயினையும் ஒருத்தர் பல்லால் கயிறு கட்டி இழுக்கிறாரு. இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஈலி அப்படிங்கிற 3 வயசாகிற இந்த சின்ன குழந்தையை பற்றி தாங்க. இந்த குழந்தைக்கு ஆசம் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. இது ஒரு ரேரான டீஜெனரேட்டிவ் பிரெயின் டிசீஸ் ஆங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு, நல்லா ஆக்டிவாக ஓடி ஆடி விளையாடிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக தான் அந்த குழந்தையுடைய அம்மா நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த குழந்தை திடீர் திடீர்னு கீழே விழுந்துருமா, அதாவது பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருமாங்க. இந்த மாதிரி கேசஸில் டீனேஜில் இருக்கிற குழந்தைங்க வீல் சேரில் தான் அந்த குழந்தைங்களுடைய காலை முழுவதையுமே கழிக்கிற நிலைமையாகுமா? இந்த உலகத்திலேயே மொத்தமா 100 பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குதாங்க. ஏலியுடைய பேரண்ட்ஸ் ஏலி வாழ்நாள் முழுவதும் வீல் சேர்ல கழிக்கிறத அவங்க விருப்பப்படாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ச் பண்றாங்க. ரொம்ப நாள் தேடினதுக்கப்புறமா பெர்மனண்ட்டான ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் டெம்பரரியாக ஒரு கியூர்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது எக்ஸ்டர்னலாக இந்த குழந்தைக்கு விட்டமின்ஸ் கொடுக்கறதுனால எனர்ஜி பூஸ்ட் ஆகும், அதனால் இந்த குழந்தைக்கு பேலன்ஸ் கிடச்சி அடிக்கடி கீழெலாம் விழமாட்டாங்க. ஆனால் இது டெம்பரரி சொல்யூஷன் தான், பெர்மனண்ட் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு ஏலியுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏலி மாதிரி இந்த கண்டிஷனால் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே ட்ரை பண்ணி ஆன்லைன் கேம்பெயின் கூட நடத்துகிறாங்களா. இந்த கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லலாம் ஒன்றும் செய்யாதாங்க, போக போக இந்த குழந்தைங்க வளர வளர இது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக மாறுமா. இந்த கண்டிஷன்னால் நிறைய சேலஞ்சஸை அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதும் இருக்குமாங்க. அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு தாக்கப்பட்ட இந்த நோயை ஆசம் டிசீஸ்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்களேன், இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பர்சன்னா எவ்வளோ பெரிய பாறாங்கல்ல இவர் தலையில் வச்சு தூக்கிட்டு வர்றாரு பாருங்க. இந்த வீடியோவில் இந்த பொண்ணு பீர் கேனோடைய கேப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுடைய தலைமுடியை யூஸ் பண்ணுது. இந்த பேஸ்கெட் பால் விளையாடுற டீமை பாருங்களேன், இதில் இவர் மட்டும் பயங்கர ஹைட்டாக இருக்கார்ல. இவர் கோல் போடுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் யாருக்குமே சான்ஸ் கொடுக்காம இவரே கோல் போட்டுட்ருக்கிறாரு பாருங்க. நீங்கள் படத்தில் தானே ஹல்க்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் ரியல் லைஃப்லேயும் ஹல்க் இருக்கிறாரு. இவர் தாங்க அந்த ஹல்க்கு. இவரை ஹேண்ட் ரெஸ்லர்னு சொல்கிறாங்க. அவர் கையை வச்சு வாட்டர் மெலனை எப்படி உடைக்கிறாரு பாருங்களேன். முட்டையை உடைக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் இவருடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய போன்ஸை வச்சு இந்த மாதிரி முட்டையை உடைக்கிறாருங்க. இந்த உலகத்திலேயே கம்ப்யூட்டர் தான் ஃபாஸ்டஸ்ட் கேல்குலேஷன் மிஷின் நமக்கு தெரியும், ஆனால் இங்கே பாருங்களேன், அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சைனாவை சேர்ந்த இந்த பொண்ணு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுதுன்னு பாருங்களேன். 600 கேல்குலேஷன்ஸை பர் மினிட்ல போட்டுட்ருக்கு. இந்த மாதிரி பர் மினிட்ல 600 கேல்குலேஷன்ஸ் போட்டதுனால இந்த பொண்ணுக்கு அவார்டும் கொடுத்துருக்குறாங்க. கையை தரையில் வச்சு நம்ம புஷ்அப்ஸ் எடுப்போம், ஆனால் இவரை பாருங்களேன், வெறும் 2 விரலை வச்சு புஷ்அப்ஸ் எடுத்துட்டுருக்கிறாரு. உண்மையிலேயே இது செம டேலண்ட் தாங்க. நார்மலான கையை வச்சு நம்ம புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ வலிக்கும், ஆனால் இங்கே பாருங்களேன், இவர் வெறும் விரலை வச்சு பண்ணுறாரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வின்னர் வினி. சூப்பர் மாடல்னா யார்? ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ரூலை பிரேக் பண்ணி இந்த சூப்பர் மாடல் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற டிசீஸ் என்ன அப்படின்னா விட்டிலிகோ அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான நோயாங்க. இந்த நோயை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 4 வயசாக இருக்கும்போதே இந்த விட்டிலிகோ அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டிசீஸை குரோனிக் ஆட்டோ இம்யூனி டிசார்டர்னு சொல்கிறாங்க. இது நாள்பட்ட வியாதியாங்க, இதை குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் உள்ளவங்களை வெளியிருந்து பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமாங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்கின் கலரில் இருந்து சில பேச்சஸ் ஆஃப் ஸ்கின் மட்டும் மில்கி ஒயிட் கலரில் இருக்குமா. இந்த நோய் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மெலனோசைட்னு சொல்லப்படுற நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் எல்லாமே பிக்மெண்ட்
ஃபெர்மெண்டேஷனை கிரியேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அது தாக்கப்படுறதுனாலையும் அழிக்கப்படுறதுனாலையும் இந்த நோய் உருவாகுதான். மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 0.5%-1% வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம நாட்டில் கூட இந்த விட்டிலிகோ நோயினால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சனுடைய இம்யூனி சிஸ்டம் நம்மளுடைய ஹெல்த்தி டிஷ்யூவை போயிட்டு அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் உருவாகுது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வினர்வினி அப்படிங்கிற இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட படிக்கிற சக தோழிகளாலேயே புல்லிங், அதாவது கிண்டல் கேலி இதுக்கெல்லாம் உள்ளாக்கப்படுறாங்க. ஆனாலும் இவங்க சோர்ந்து போகலை. எப்படியாவது நம்ம இந்த கண்டிஷனை வச்சே மேலே வரணும், நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி இவங்க சூப்பர் மாடலாகவும் ஆகுறாங்க. ஆன் ஸ்க்ரீனில் வர்றதே பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் இவங்க 2014 ஒரு பெரிய ஷோவான அமெரிக்காஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல் அப்படிங்கிற ஷோவிலையும் அப்பியர் ஆயிருக்காங்க. இவங்களுடைய குறையான இந்த விட்டிலிகோ நோயினாலேயே இவங்க இப்போ சூப்பர் மாடலாக மாறியிருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹர்னாம் கார். இவங்க இப்போ யூகேயில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்க பிறந்தது பஞ்சாபில். இவங்க பஞ்சாப் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணுன்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்ப்பீங்க, ஏன்னா இவர் தாடியெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு ஆணுடைய தோற்றத்தில் இருப்பார். ஆனால் உண்மையிலேயே இவங்க ஒரு பெண் தாங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்பினால இவங்களுக்கு இந்த மாதிரி ஆணுடைய தோற்றம் இருக்குது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அதாவது இந்த நோயை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய உடம்பு ஆணுடைய ஹார்மோன்ஸை அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால தாங்க. அதாவது இவங்களுடைய உடம்புல ஆணுடைய ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாக சுரந்திருக்கு. அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி தாடி மீசை எல்லாமே வளர்ந்துருக்குங்க. இது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபர்டிலிட்டி இஷ்யூ அதாவது குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும், வெயிட் கெயின் ஆகும், ஹேர் லாஸ் ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமாங்க. முதன் முதலாக இவங்களுக்கு 12 வயசாக இருக்கும்போது தான் அவங்களுடைய முகத்தில் இந்த மாதிரி தாடி வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஏஜில் தான் அவங்க வயதுக்கும் வந்திருக்காங்க, அதாவது பியூபர்ட்டியை அடைஞ்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு PCOS அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா சொல்லவா வேணும், எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. இவங்க கூட படிக்கிற இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே இவங்களை உருவ கேலி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நாள் இவங்க அழுதுருக்குறாங்க, தனியாக உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, நமக்கு எது சாபமாக இருக்கோ அதையே நம்மளுடைய பிளெஸிங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவங்க தான் இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு பியர்டு உமன் அப்படிங்கிற பேரும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி லண்டன் ஃபேஷன் வீக்கில் 2016 நடந்திருக்கு, இதுலேயும் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே இவங்க தான் யங்கஸ்ட் உமன் வித் அ ஃபுல் பியர்டு அப்படிங்கிற வேர்ல்டு ரெக்கார்டையும் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ சாதனை படைச்சிருந்தாலும் இப்போவும் கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே கிடையாதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அடேலியா அப்படிங்கிற இந்த சின்ன பொண்ணு தாங்க. இந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருந்திருக்கு. அந்த டிசார்டர் பேர் என்ன அப்படின்னா, ஹச்சிசன் கில்ஃபோர்ட் ப்ரோகேரியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா HTPS அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே அன்காமனான கண்டிஷனாங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுடைய வயது அதிகமாக காட்டுற மாதிரி தோற்றம் அளிப்பாங்களாம். வயசானவங்களுக்கு எப்படி அவங்களுடைய ஸ்கின் ஹார்டனாக மாறுமோ அதே மாதிரி இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய ஸ்கின் ஹார்டனாக மாறி இருக்கு. இந்த கண்டிஷன் 4 மில்லியன் மனிதர்களில் ஒருத்தரை தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம எப்பவுமே சந்தோஷமா பாசிட்டிவா தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. அதுல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு பாப்புலரான டீன் யூடியூபராங்க. இவங்களுக்கு லூசி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நிறைய சந்தோஷங்களை பார்த்துருக்குறாங்க. ஆனால் லூசி அப்படிங்கிறவங்க, என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி ஒரு அன்ஃபேரான லைஃப்பில் வாழ்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு நோய்க்கு குணப்படுத்துகிற மருந்தே கிடையாதுங்க. டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மேனேஜ் தான் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாதான். பெட்ரிட்டனாக ஆகாமல் நடந்துக்கிட்டு நம்மளுடைய வேலையை நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைக்கு அடிக்கடி ஹார்ட் செக்அப் நடக்கும். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பியும் நடக்குமாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2022 January 12th அப்போ இந்த குழந்தை அதனுடைய 15 வயசில் இறந்து போயிருக்கு. இந்த குழந்தை இறந்த அன்னைக்கு அடாலியோடைய ஃபேமிலி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும், இப்போ அடாலியா நம்மளோட இல்லை, இந்த உலகத்தில் இருந்து விடுதலையாகி பரலோகத்துக்கு போயிட்டா அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது எவ்வளோ கஷ்டமான ஒரு நிகழ்வு பாருங்களேன். இதை கேட்கும்போதே நமக்கே அவ்வளோ கஷ்டமாகவும் கண்ணீராகவும் வருதில்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உங்களுடைய ஃபுல் நேம் என்ன, இந்த நேம் உங்களுக்கு யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷிஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பாட்டி தான் அவங்களுக்கு ஷிஃபாங்கிற நேம் வச்சாங்களாம். ஷிஃபா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, க்யூர், ஹீலிங், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க பாட்டிக்கு ஷிஃபாங்கிற இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இவங்களுக்கு ஷிஃபான்னு பேர் வச்சாங்களாம். உண்மையிலேயே ஷிஃபாங்கிற நேம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவில்
விளம்பரம்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.